என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த சம்பா கோதுமை ரவையை வச்சு ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் கூட சாப்பிடலாம். இது இந்த ரெசிபி எப்படி செய்யறது சொல்ற வாங்க. இதுக்கு வந்து நான் ஒரு 200 கிராம் சம்பா ரவை எடுத்திருக்கேன். அது கூட வந்து ஒரு பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 2 தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். இது கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவைப்பட்டா ஒரு பச்சை மிளகாய் நீங்க சேர்த்துக்கலாம். இதுல இது வந்து நம்ம குக்கர்லாம் செய்ய போறோம். குக்கர் சூடானதுக்கு அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் தான் நான் சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சம் நெய் வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு அளவுக்கு அளவு சம்பா கோதுமை ரவை சேர்த்துருக்கோம். இது கூட ஒரு 75 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன். இதை ரெண்டையும் கழுவி களைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய். எனக்கு அதோட பட்டை கிராம்போட ஏலக்காயோட ஸ்மெல்லு ரொம்ப பிடிக்காது, அதனால நான் கம்மியாக சேர்த்துக்கிறேன். பாருங்க, பட்டை கிராம ஏலக்காய் வெடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இது கூட சேர்த்துக்கலாம். இது ஆக்சுவலி நான் வந்து செகண்ட் பேபி கன்சீவாக இருக்கிறப்ப பாலாஜி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு இது எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. பட் நான் வந்து இது சாப்பிட மாட்டேன், வீட்டிலேருந்து எனக்கு சாப்பாடு வந்துடும். இருந்தாலும் ஒரே ஒரு நாள் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அதை வாங்கி சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நானே யோசிச்சு, சரி இப்படி தான் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இந்த வரையில இந்த ரெசிபியை நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். இது கூட எப்பயும் போல் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு, ஆக்சுவலி இது கூட கொத்தமல்லி, புதினா இதெல்லாமே சேர்க்கணும். சேர்த்தா ரொம்ப வாசமாக இருக்கும். என்னோடய பசங்களுக்கு வந்து அது எடுத்து எடுத்து போட்டு சாப்பிட பிடிக்காது, அதனால் வந்து இன்றைக்கி நான் அதை சேர்க்கலை. இது கூட வந்து 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கோம்ல பொடியாக கட் பண்ணது, அதையுமே நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடலாம். டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும் அது. ஸோ இது ஆக்சுவலி கிச்சடின்னு சொல்லுவாங்க. இது கூட நீங்கள் வேணால் காய்கறியும் சேர்த்துக்கலாம், இல்லை நான்வெஜ் வேணுன்னா அதுவும் சேர்த்துக்கலாம். பட் நான் எப்பயுமே அந்த மாதிரி ஐட்டம் சேர்க்க மாட்டேன். வெறுமனே பருப்பும் சம்பா கோதுமை ரவையும் மட்டும்தான் போட்டு செய்வேன். இது கூட தேவையான அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது கூட பாருங்க நல்லா களைஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் பருப்பை. இதையும் இதை சேர்த்துக்கலாம். இது கூட நான் எதுவும் சேர்க்கல பாருங்க, வெறும் மிளகாத்தூள் தான். கிளறிக்கலாம். கிளறினதுக்கு அப்புறம் ஒரு கிளாஸ் ரவை எடுத்திருக்கீங்க அப்படின்னா 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ 4 மடங்கு. இது கொஞ்சம் தண்ணியாக செஞ்சா கூட கொஞ்ச நேரம் கழிச்சு கெட்டி ஆயி நல்லா கிளறி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி போட்டிருக்கேன், பத்திரனா போட்டுட்டு குக்கரை மூடி கரெக்டாக 3 விசில் வச்சிடலாம். 3 விசில் வந்துருச்சு. 3 விசில் வந்ததுக்கு 3 விசில் வந்துருச்சுங்க. எக்ஸ்ட்ராவே 1 விசில் வந்துருச்சு. இது விசில் வர நேரத்தில் நான் தேங்காய் சட்னி கெட்டியாக காரமாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது பாருங்க எப்படி நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கணும். கொஞ்ச நேரத்தில் அது கெட்டி ஆயிடுது, கிளறி விட்டுக்கலாம். குக்கர் வந்து ஹாட் பாக்ஸ்க்கு மாற்றிட்டேன். கொஞ்சம் நல்லா தண்ணி மாதிரி தான் இருக்கும், பொங்கல் மாதிரி இருக்க இருக்க கெட்டி ஆகிடும். ஸோ இதை நல்லா முடி வச்சுக்கலாம். சாப்பிடும்போது திறக்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூடாகவும் இருக்கும். நமக்கு பாருங்கள் சட்னியும் நல்லா கொஞ்சம் கெட்டியாக, ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கெட்டியாக சட்னி தாளிச்சாச்சு. ரெண்டுக்கும் செம்ம காம்பினேஷனாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.